வாழ்க வளமுடன். வெப்பொரு செந்தி நீர்வழியாலும் விழியாதீர், செப்பொரு தெய்வ பல்படையாலும் சிதையாதீர். ஒப்புரின் ஒப்பார் நும்மளது எள்ளீர், ஒரு காலே குப்புரின் அண்டத்து அப்புறமேயும் குதிக்கொள்வீர். இன்றைய நாள் 15/2/2019, விளம்பி வருடம், மாசி மாதம், 3ஆம் தேதி, நல்ல நேரம், காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, வெள்ளிக்கிழமை, நல்ல நேரம், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, சுபமுகூர்த்த தினம், ஏகாதேசி, சமணோக்கு நாள், ராகுகாலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் 6:34, கரணம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, திதி இன்று காலை 8:42 வரை தசமி, பின்பு ஏகாதேசி, நட்சத்திரம் இன்று மாலை 4:49 வரை மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை, யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம் கேட்டை மூலம். மருத்துவ குறிப்பு: கண்கள் குளிர்ச்சியடைய அரைக்கீரை வாரம் 2 முறை உணவில் சேர்த்து வரலாம். மேஷம், செவ்வாய் பகவான், காயத்ரி, ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, நெடு நாட்களாக நீங்கள் நினைத்தது நடக்கும். மற்றவர்களை பற்றிய நெருக்கம் அதிகமாகும். எடுத்த காரியத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. இறை வழிபாடு மேலோங்கும். தைரியத்துடன் செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். மனதில் உள்ள சஞ்சலங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷயன் 7, அதிர்ஷ்ட நிறம் செம்மன் நிறம். அஸ்வினி நினைத்தது நடக்கும். பரணி நெருக்கம் அதிகமாகும். கிருத்திகை நிம்மதி கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபம், சுக்ர பகவான், காயத்ரி, ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா. ரிஷப ராசி நேயர்களே, வீட்டில் உங்களின் கௌரவம் அதிகமாகும். தொழிலில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். பணியில் மற்ற ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். வேகமாக செயல்படுவீர்கள். நட்பு வட்டாரத்தால் அனுகூலம் கிடைக்க பெறுவீர்கள். சுற்று வட்டாரத்தில் உங்களின் மதிப்புகள் அதிகமாகும். நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். மாணவர்கள் வேதியியல் பாடத்தில் சற்று கூர்ந்து கவனித்து படிக்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிசயன் 7, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். கிருத்திகை வருமானம் கூடும். ரோகிணி நல்லது நடக்கும். மிருகசீரிஷம் வேகமாக செயல்படுவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுனம், புத பகவான், காயத்ரி, ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, காலதாமத வேலைகளை செய்து வெற்றிகள் காண்பீர்கள். சொந்தங்களுடன் தேவையற்ற பேச்சுக்களை பேசாமல் இருப்பது நல்லது. தொழிலில் பல நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வேலையில் உள்ளவர்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்க பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிசயன் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிஷம் நினைத்தது நடக்கும். திருவாதிரை பேச்சுக்களை குறைக்கவும். புனர்பூசம் வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகம், சந்திர பகவான், காயத்ரி, ஓம் பத்மஜ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடக ராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அடுத்தவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வேலையில் உள்ளவர்கள் ஆவணங்களை கையாளும் போது பொறுமையுடன் செயல்படுவது அவசியம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிசயன் 6, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூசம் பொறுமை தேவை. பூசம் விட்டு கொடுத்து செல்லவும். ஆயில்யம் கவனமாக இருக்கவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சிம்மம், சூரிய பகவான், காயத்ரி,
ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்ம ராசி நேயர்களே, தைரியமாக செயல்பட்டு முக்கிய பணிகளை செய்து வெற்றிகள் காண்பீர்கள். சொந்தங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். நட்பு வட்டாரத்தை சந்தித்து சந்தோஷம் அடைவீர்கள். தொழிலில் புதுவித அனுபவங்களை கையாண்டு வருமானத்தை மேம்படுத்துவீர்கள். வேலையில் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டாகும். அதிர்ஷதிசை தென்கிழக்கு, அதிசயன் 3, அதிர்ஷநிறம் ஊதா நிறம். மகம் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். பூரம் சந்தோஷமான நாள். உத்திரம் வருமானம் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னி புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னி ராசி நேயர்களே, விலையுயர்ந்த பொருட்களை உபயோகப்படுத்தும் போது பொறுமையுடன் செயல்படுவது மிகவும் அவசியம். மன வலிமையுடன் செயல்பட்டு அனைத்து விஷயங்களிலும் வெற்றிகள் காண்பீர்கள். தொழிலில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்க பெறுவீர்கள். வேலையில் உயர் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதிர்ஷதிசை தென்கிழக்கு, அதிசயன் 1, அதிர்ஷநிறம் ரோஸ் நிறம். உத்திரம் ஜெயம் கிடைக்கும். ஹஸ்தம் வளமான நாள். சித்திரை விட்டு கொடுத்து செல்லவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். துலாம் சுக்கர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். சொந்தங்களின் வருகையால் சந்தோஷம் அதிகமாகும். உங்களை விட்டு விலகி நின்றவர்கள் உடன் வந்து சேருவார்கள். வாகனங்களை பழுது பார்ப்பீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க பெறுவீர்கள். வேலையில் உங்களின் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் அதிகமாகும். அதிர்ஷதிசை வடமேற்கு, அதிர்ஷயன் 5, அதிர்ஷநிறம் நீல நிறம். சித்திரை மகிழ்ச்சியான நாள். சுவாதி சந்தோஷம் கிடைக்கும். விசாகம் முன்னேற்றம் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அடுத்தவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மையே அளிக்கும். தொழிலில் பயணங்கள் அதிகமாகும். வேலையில் உள்ளவர்கள் மேல் அதிகாரிகளிடம் ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது. அதிர்ஷதிசை வடமேற்கு, அதிசயன் 4, அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் யோசித்து செய்யவும். ஆனுஷம் தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவதை குறைத்துக் கொள்வோம். கேட்டை பயணங்கள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்க பெறுவீர்கள். தடைப்பட்ட வேலைகள் சுலபமாக நிறைவேறும். நண்பர்கள் அதிகமாவார்கள். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீர்கள். பணியில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அதிர்ஷதிசை தென்கிழக்கு, அதிசயன் 7, அதிர்ஷநிறம் ரோஸ் நிறம். மூலம் சிக்கல்கள் தீரும். பூராடம் நட்புகள் கிடைக்கும். உத்ராடம் பிரச்சனைகள் விலகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்க சந்தர்ப்பம் அமையும். தாயாரின் சொந்தங்களால் நல்லது நடக்கும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். வேலையில் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கை மற்றும் கௌரவம் அதிகமாகும். அதிர்ஷதிசை தென்மேற்கு, அதிசயன் 2, அதிர்ஷநிறம் செம்மண் நிறம். உத்ராடம் சந்தர்ப்பம் கிடைக்கும். திருவோணம் நல்லது நடக்கும். ஆவிட்டம் கௌரவம் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பம் சனி பகவான் காயத்ரி.
ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்ப ராசி நேயர்களே, சகோதரர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும், மேலதிகாரிகளின் நட்புகள் கிடைக்க பெறுவீர்கள், தொழிலில் மற்றவர்களின் ஒத்துழைப்புகளால் நல்ல முன்னேற்றம் கிடைக்க பெறுவீர்கள், வேலையில் நிம்மதியான நிலை ஏற்படும், உள்ளத்தில் தைரியம் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்டன் 3, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அவிட்டம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும், சதயம் நட்புகள் கிடைக்கும், புரட்டாதி நிம்மதியான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். மீனம், குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, அலைச்சல்களால் லாபம் கிட்டும், தொழிலில் நீங்கள் நினைத்தது நடக்கும், பணியில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும், வீட்டின் வருமானம் கூடும், மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டன் 1, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், பூரட்டாதி சந்தோஷம் கிடைக்கும், உத்ரட்டாதி ஒத்துழைப்புகள் அதிகமாகும், ரேவதி வருமானம் கூடும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா உங்க கமெண்ட்டுங்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க.